பிரகாஷ் உங்களிடம் இருந்தே தொடங்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியது விவாத பொருளாக மாறியது அப்புறம் திருமாவளவன் அவர்களினுடைய விளக்கம் அப்புறம் இடை நீக்கம் இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கொடுத்துருக்கிற விளக்கம் அப்படின்னு ஒரு பெரிய நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்ருக்கு முதல்வரையும் திரு திருமாவளவன் அவர்கள் சந்திச்சிருக்கிறார் என்ன போயிட்டுருக்கு அரசியலில் இதில் நீங்கள் சொன்னது இந்த பெரிய நிகழ்வு அப்படின்றது தான் ஆதவ் அர்ஜுன்மும் தொடர்ந்து வந்து இருக்கார் பாருங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இத்தனை நாளுக்கு லைம்லைட்டில் இருக்கு திருமாவளவனும் ஆதவ் அர்ஜுன் வந்து ஆறாம் தேதி பேசியிருக்கார் அவர் வந்து அவர் மீது நடவடிக்கை நானே பார்த்தேன் ரொம்ப மோசமாக பேசுகிறார் தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாமல் பேசுகிறார் அப்படின்னு திருமாவளவனே அவரோட பேச்சை பற்றின ரியாக்ஷன் கொடுக்குறார் அண்ணாமலை கேட்குறாரு விசிகாவுக்கு யார் தலைவர் ஆதவ அர்ஜுனா தலைவரா இல்லை திருமாவளவன் தலைவரா ரெண்டு தலைவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்குறது இது அதிமுகலாம் இதை பற்றி எதுவும் பேசல ஆனால் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் போது எல்லாமே போகுது ஸோ விசிகாவை லைம்லைட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து அவர் பார்க்க ஆதவ அர்ஜுனா மீது ஆறாம் தேதி பேசிய ஆதவ அர்ஜுனா அதற்கு முன்பும் பேசியிருக்கிறார் அதற்கு முன்பும் பேசியிருக்கிறார் தொடர்ந்து பேசி வருகிறார் ட்விட்டர்லலாம் மிக கடுமையாக மிக கடுமை விமர்சிச்சிருக்கிறார் இந்த வெள்ள பாதிப்பு தொடர் வெள்ள பாதிப்பு தொடர்பாக ரவிக்குமாரோடைய தொகுதியில் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னோட தனி மனிதனு எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு ட்விட்டரில் ஹேண்டிலில் வர்றார் திமுக அரசுக்கு எதிராக அவங்களுடைய வெள்ள பாதிப்பு ஹேண்டிலிங்கையும் ரவிக்குமாருடைய தொகுதியும் கனெக்ட் பண்ணி அவர் வர்றார் என்ன கணக்கு தான் திருப்ப அதில் வந்து அவரோட அரசியல் செயல்பாடு இப்போ கொடுத்துருக்கிற விளக்கம் இருக்குல்ல இதை இதெல்லாம் என்ன சொல்ல வர்றார் அவர் அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது சார் அவரோட அஜெண்டாவுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியல அவரோட அஜெண்டாக்கு பின்னாடி பிஜேபி இருக்கா அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் இருக்குது அவரோட அஜ் அஜெண்டா என்னன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிரான அதிருப்திகளை மேலே கொண்டு வருவது டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிராக திமுக கூட்டணிக்குள்ளே இருந்து அந்த விஷயங்களை வெளியில கொண்டு வருவது அதன் மூலமா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆட்சியில் அதிகாரம் அரசியலில் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவுடைய பேசிக் உறுப்பினர்களுடைய ஆவலை தூண்டி விட்டார் ஆயிரம் ஆண்டுகளாக அடக்கப்பட்ட ஒரு சமூகம் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் சொல்றார் அதுக்கு அதுக்காக தானே அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க திருமா முதலமைச்சர் ஆகணுன்றதுக்கு தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னு தானே ஏடிஎம்கே கட்சி ஆரம்பிச்சிருக்கு ஜி கே வாசன் முதலமைச்சர் ஆகணும்னு தானே தமாக கட்சி ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஆட்சியில் அதிகாரம் மேலே வரணும் நிற்கணும் எல்லாமே வந்து எல்லா கட்சிக்குமான ஒரு ஆவல்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அது எ எந்த எண்டில் அதை பேசணும் எப்படி பேசணும் எப்படி அதை வைக்கணும் இதற்கு பின்னணியில் ஒரு அஜெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இது இப்ப இவர் நடவடிக்கை இடைநீக்கம் செய்யறாரு இடைநீக்கம் செய்த பிறகு முதல்வரை சந்திக்கிறார் அப்படின்னா முதல்வர் சந்திப்புக்கு முன்பாகவே இந்த இடைநீக்கம் செஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சு செய்யப்பட்டார் இன்னைக்கு சட்டசபை சட்டசபையில வந்து எந்த முதலமைச்சரும் வந்து இன்க்ளூடிங் ஜெயலலிதா எடப்பாடி யாருமே இன்னைக்கு சட்டசபையோட பிகினிங்ல வந்து நே நேற்று நைட்லேருந்து இந்த ஐநாவரத்தில் நடந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமைய வந்து அந்த அக்யூஸ்டுகளை பிடிக்கிறதுல தான் போலீஸ் இருந்தது ஏன்னா இன்னைக்கு சட்டமன்றம் அப்போ சட்டமன்றத்தில் காலையில் யாரையும் பார்க்க மாட்டாங்க சாயந்தரம் தான் பார்ப்பாங்க ஆதவ் மீது நடவடிக்கை எடுப்பேன்னு நேத்தே மூணு முறை சொல்லிட்டாரு முன்பு நேத்தே முடிவு நேத்தே முடிவு எடுக்கப்பட்டது ஆதவ் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் மூணு முறை திருமாவளவன் சொன்ன பிறகு நீ வந்து ஆதவ மீது நடவடிக்கை எடுத்து விட்டு வந்தால்தான் நீ என்னை சந்திக்க முடியும்னு ஸ்டாலின் சொல்வாரா சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை சட்டமன்ற நடைமுறை தெரிஞ்சதுனால சொல்ற ஒரு பத்திரிகையாளரா அதற்கான வாய்ப்பு இல்லை திமுக அழுத்தம் இதுல எதுவுமே இல்லைன்றீங்க திமுகவுக்கு எந்த மனக்கசப்பும் இல்லைன்னு சொல்ல வரீங்க கடுமையான மனக்கசப்பு இருக்கு திமுகவுக்கு கடுமையான மனக்கசப்பு இருக்கு திமுகவுக்கு எதிரான விஷயங்களை தான் ஆதவ மேலே கொண்டு வர்றாரு அதன் மூலமா வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு தீனி வைக்கிறார் அது விஜய் கட்சி ஆகட்டும் அதிமுக கூட்டணி ஆகட்டும் இப்போ அதிமுக இருக்காங்க இங்கே அவங்களுக்காகட்டும் எல்லாருக்குமான தீனியாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிருப்தியை வைக்கிறார் இது வந்து போன பாராளுமன்ற தேர்தலில் எப்படி வந்ததுன்னா அப்போ ஒரு அரசியல் புரோக்கர் அவர் பேரை சொல்ல விரும்பல அவர் வந்து காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் போயிடும் அப்படின்னு தொடர்ந்து ட்விட்டரில் எழுதிக்கிட்டு இருந்தார் ரைட்டா ஆனால் போல இப்போ வந்து அதே வேலையை வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பண்றாரு இப்போ அதிமுகவுக்கு என்ன டிபெண்டன்ஸ் இருக்குன்னா எப்படியாவது ஆஃப் லேட்ல விஜய் வந்து கூட்டணிக்கு வரணும் விஜய் வந்தாலும் ஓகே திருமா வந்தாலும் ஓகே திமுக கூட்டணி உடையணும் அதிமுக கூட்டணி உடஞ்சி ஒரு அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக அமையணும் அதற்கான எதிர்பார்ப்பு என்பது அதிமுக முகாமில் இதை நிறைவேற்றி கொடுப்பவராக திரு ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டார் அவருடைய அவருடைய பேச்சு எல்லாமே நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக பார்க்கும்பொழுது அந்த விழாவில் கூட அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கூட நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா விஜயோட பேச்சுக்கும் ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சுக்குமான சிங்க்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் இப்போது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இப்போ பலருமே கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் அதற்கு முன்பாக விளக்கம் கொடுப்பாங்க நடவடிக்கை எடுத்த பிறகு கட்சி தலைமைக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு அமைதியாக இருப்பாங்க திரும்ப தலைமை மனசு மாறட்டும் அப்படின்னு ஆனால் இவர் கொடுத்துருக்கிற விளக்கம் என்பது என்ன சொல்ல வர்றார் அந்த விளக்கத்தில் அந்த விளக்கத்தில் நான் இல்லை இப்போ டெல்லியில் இருக்கார் அவர் ம் இப்போ கரண்டில் டெல்லியில் இருக்கார் அவன் நான் உங்களோட எப்படி எனக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுத்தீர்களோ அதே சந்தோஷத்தோடு தான் இந்த நடவடிக்கையும் நான் பார்க்குகிறேன் ஆனால் ஊழலை எதிர்த்து நான் நடத்தக்கூடிய போரில் நான் எப்பொழுதும் பின்வாங்க மாட்டேன் பின்வாங்க மாட்டேன் கருத்தியல் கருத்து கருத்தியல் போராளியாக நான் வளம் வருவேன் என்ன சொல்ல அப்படின்னா நான் அடங்க மாட்டேன் தான் இருப்பேன் நான் பேசிகிட்டே தான் இருப்பேன் இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று விஜய் கட்சியில் இருப்பார் இல்லைன்னா எடப்பாடி கட்சியில் இருப்பார் சரி பேசலாம்